நான் ராஜேஸ்வரன், மதுரையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு பகவதையா பற்றி யூடியூப் மூலமாக தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மனசோட இயக்கம் செயல்பாடு சம்மந்தமாக வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்தது, அது சம்மந்தமாக நிறைய குழப்பங்கள் இருந்தது. அது சம்மந்தமாக வந்து நம்ம நெட்டில் தேடி பார்க்க போகும்போது யூடியூப்பில் வந்து ஐயாவோட யூடியூப் இதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் நல்ல கன்வீன்சிங்காக இருந்தது. லாஜிக்கலாகவுமே சயின்டிஃபிக்கலாகவுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு திருப்திகரமாக இருந்தது. அதனால் இப்போ திருப்பி முகாம் நடக்கிறது தெரிஞ்சு குறுகிய காலத்துலேயே எனக்கு முகாம் நடக்கிறது தெரிய வந்தது. முகாம் வந்து அட்டன் பண்ணேன். முகாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மனசில் வந்து எப்படி மனசை அமைதிப்படுத்துறது, மனக்குழப்பங்களை வந்து எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிற பக்குவம் வந்து எல்லாமே இருந்தது. நம்ம முகாம் அட்டன் பண்ணால் அவங்க கொடுக்குற பயிற்சின்னு சொல்ல முடியாது, விளக்கத்தை வச்சு நம்ம பார்த்து நம்மளே அனலைஸ் பண்ணி பார்க்க போகும்போது மனசை வந்து எப்படி அமைதிப்படுத்தலாம், எப்படி வந்து அதை நம்ம வந்து கையாளலாம், சூழ்நிலைகளை எப்படி வந்து கையாளலாம், நல்ல சூழ்நிலைகளும் சரி மோசமான சூழ்நிலைகளும் சரி அதெல்லாம் எப்படி கையாளலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து நமக்குள்ளே தானாகவே வந்து வந்துடுது. இந்த மாதிரி ஒரு நிலை அடைகிறதுங்கிறது வந்து ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இதை வந்து உணர வேண்டியது இருக்கும். அதை வந்து நம்ம எளிமைப்படுத்தி எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், நம்பக்கூடிய வகையில், ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. அதன் மூலம் முகாமை நம்ம வந்து அட்டன் பண்ணது மூலமாக மனசை வந்து எப்படி அமைதியாக வச்சுக்கணுங்கிறத வந்து அது பெரிய விஷயத்தை வந்து நான் வந்து ஒரு எளிமையாக கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.